அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள், நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நம் தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 ஆகும். அதில் 36வது வருடமாக வருவதுதான் இந்த சுபக்ருது வருடமாகும். பல மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்களை நமக்கு அள்ளித்தரும் அற்புதமான ஆண்டாகும். இதனால் மழை வளம் செழிக்கும், நல்ல விளைச்சல்களும் மகசூல்களும் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த சுபக்ருது வருடம் அமையும். அதன்படி அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கடகராசி பூசம் நட்சத்திரமாகும். பொதுவாக வருட கிரகங்களை கொண்டு கணிக்கப்படுவதுதான் இந்த தமிழ் வருட பலன்களாகும். அதன் அடிப்படையில் பிரம்மாண்ட கிரகங்களான குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் சனி பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சிகளின் அடிப்படையில் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களது அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி உங்களது 9வது இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகி இருப்பதும், இதுவரை உங்களது 11வது இடமான லாபஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் இனி 10வது இடத்திற்குள் பெயர்ச்சியாகி இருப்பதும், இதுவரை உங்களது 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இனி உங்களது 4வது இடத்திற்குள் பெயர்ச்சியாவதும், இதுவரை கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இனி உங்களது 8வது இடத்திற்குள் அஷ்டம சனியாக பெயர்ச்சியாவதும் என்று கிரக பலன்களுடைய அதிக நன்மையான பலன்களும் சிறிது தீமையான பலன்களும் உங்களுக்கு நடைபெறும். அதன் அடிப்படையில் முதலில் நன்மையான பலன்கள் என்றால், உங்களது பாக்கியாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமர்வது உங்களுக்கு நல்ல உயர்வாகும். இதுவரை இருந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கும். அதே போல சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டுமென்று கடந்த காலங்களில் முயற்சி எடுத்து ஏதாவது ஒரு காரணங்களால் தடையற்பட்டு கொண்டே போன பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த சுபக்ருது வருடத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். புதிய வீடு வாகன சேர்க்கைகள் அமையக்கூடிய பாக்கியங்களும் பொருளாதாரத்தில் இருந்த ஸ்திரமற்ற தன்மைகள் நீங்கி ஸ்திரத்தன்மைகள் உருவாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பலம் பெற்று அமர்வதால் தெய்வீக ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய யோக பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல சித்தர்கள் மகான்களுடைய பரிபூர்ண ஆசிகள் இந்த சுபக்ருது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் நிச்சயம் உண்டு. இதுவரை ஏற்பட்ட வருமான இழப்பீடுகள் நீங்கி இனி வருமானங்கள் உயர்வடையும். குடும்பத்தில் இருந்த இக்கட்டுகள் தேவையற்ற சங்கடங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை தடையற்பட்டு கொண்டே போன சில பூச நட்சத்திரக்காரருடைய திருமண வாய்ப்புகள் இந்த சுபக்ருது வருடத்தில் தங்கு தடையின்றி குரு பகவானுடைய அருளால் நடைபெறக்கூடிய யோக பலன்கள் மிக அதிகம் என்றே குறிப்பிடலாம். ஏனென்றால் ஏப்ரல் 29வது தேதி சனி பகவான் உங்களது கலத்தரஸ்தானத்தை விட்டு விலகுவதும் மிகப்பெரிய சிறப்பாகும். குரு பகவானும் பலம் பெற்று அமர்வதால் தடைபட்டு கொண்டே போன திருமணம் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுபக்ருது வருடத்தில் அதிகம் என்றே குறிப்பிடலாம். தொழில் ரீதியாக இருந்த போட்டி பொறாமைகள் நீங்கி தொழிலில் உயர்வுகள் ஏற்படும். புதிய தொழிலுக்காக முயற்சி எடுக்கின்ற கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த சுபக்ருது வருடத்தில் தாராளமாக நீங்கள் புதிய தொழிலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தொழில் ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உண்டு என்றே குறிப்பிடலாம். அதே போல உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இதுவரை தடையற்பட்டு கொண்டே போன சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய யோக பலன்கள் அதிகம் உண்டு. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வருவதால் தொழில் ரீதியாக சிறிது அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற சம்பள உயர்வுகள் என்பது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் என்றே குறிப்பிடலாம். கடந்த காலங்களில் உடல் ரீதியாக இருந்த தேவையற்ற தொந்தரவுகளும் அதிகப்படியான மருத்துவ செலவுகளும் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல அலைச்சல்கள் குறைந்து மகிழ்ச்சிகளும் குதூகலங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக அதிகம் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற பூச நட்சத்திரக்காரர்கள் இனி தாராளமாக வெளிநாடு சார்ந்த தொழிலுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். 10வது இடத்தில் பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் பலம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிக சிறப்பாகும்.
அதே போல குரு பகவானும் உங்களது ராசியை ஒரு சேர ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய உயர்வாகும். அதனால் வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டுமென்ற கனவுடன் அதற்காக முயற்சியெடுக்கின்ற பூச நட்சத்திரக்காரர்கள், இனி தாராளமாக நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் நிச்சயம் கிடைக்கும் என்றே குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இருந்த சுணக்கங்கள் நீங்கும். தேவையற்ற சில மூன்றாவதனுடைய குறுக்கீடுகளால் கல்வி ரீதியாக இருந்த அவமானங்கள் நீங்கும். கல்வியில் ஆர்வங்கள் அதிகரிக்கும், நினைவு திறன்கள் பலப்படும். பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய பாராட்டுதலும் புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல மேற்படிப்புக்கு சார்ந்த கல்விக்காக முயற்சி எடுக்கின்ற பூச நட்சத்திரக்காரர்கள், தாராளமாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல கல்வி நிறுவனத்தில் இந்த சுபக்கிருது வருடத்தில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு என்றே குறிப்பிடலாம். அதே போல கடந்த காலங்களில் சிலரை நம்பி கொடுத்த பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைக்கு அதிபதியான குரு பகவான் பலம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது ஜென்ம ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பது மட்டுமின்றி உங்களது புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து பார்ப்பது மிகப்பெரிய யோகமாகும். அது மட்டுமில்லாமல் தடை கிரகமான கேது பகவானும் உங்களது புத்திரஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் உங்களுக்கு இந்த சுபக்கிரது வருடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் மிக மிக அதிகமென்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் செய்கின்ற பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை சுயத்தொழில் ரீதியாக லாபத்தை காட்டிலும் நஷ்டங்களையே அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். எந்த செயல்களை செய்தாலும் தொடங்கினாலும் அதில் ஒரு முட்டுக்கட்டைகளை கடக்காமல் நீங்கள் நகர்ந்திருக்க முடியாது. இதுபோன்று சுயத்தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் ஏற்றத்தாழ்வுகள் குரு பகவானுடைய அருளாலும் ராகு பகவானுடைய அருளாலும் நிவர்த்தியாகி புதிய ஆர்டர்களும் அதன் மூலமாக உயர்வுகளும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்றே குறிப்பிடலாம். இது போன்ற பல நல்ல முன்னேற்றங்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதே போல சில தீமையான பலன்கள் என்ன என்றால், வருகின்ற ஏப்ரல் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைவதால் உங்களுக்கு எந்த செயல்களிலுமே வேகங்களும் கோபங்களும் அதிகரிக்கும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது சில அவசரகதியில் வாகனங்களை வேகமாக ஓட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் வண்டி வாகனங்களில் சிறு சிறு உராய்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களது யதார்த்தத்தனமான பேச்சுக்களால் சில சமயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சில் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். சிலருக்கு தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பதும் உங்களுக்கு நலமாகும். அதே போல உங்களது சுகஸ்தானத்தில் கேது பகவான் பலம் பெற்று அமர்வதால் சற்று தூக்கங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற கெட்ட கனவுகளும் தேவையற்ற சிந்தனைகளும் உங்கள் மனதில் உலாவிக்கொண்டே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தூக்கம் கெடும். தூக்கம் கெட்டால் உடல் தானாக கெடும் என்று குறிப்பிடுவார்கள். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்புவதை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும். கணவன் மனைவியிடையே சில மூன்றாவது நபர்களால் சில பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் தேவையற்ற நபருடைய பேச்சுக்களை கேட்பதை தவிர்ப்பது நலமாகும். மற்றபடி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை இருந்த கடுமையான மன அழுத்தங்கள், பொருளாதார ரீதியான இக்கட்டுகள், தேவையற்ற வீண் பிரச்சனைகள் யாவும் நீங்கி உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும். மேற்சொன்ன சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் நிச்சயம் நல்ல உயர்வான பலன்களை இந்த சுபக்கிருது வருடத்தில் நிச்சயம் பெறுவீர்கள் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.